அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இஸ்லாமிய குடும்பவியல் மாவட்ட மாநாட்டிலே அரவணைக்கும் பெற்றோர்கள் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்து அந்த தம்பதி இல்லற வாழ்வை தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு உருவாகின்ற அந்த சிசுவை 4 மாதங்கள் 5 மாதங்கள் ஆன உடனேயே தனக்கு பிள்ளை செல்வம் வேண்டாம் என்று ஒரே அடியாக கருவோடு அந்த பிள்ளைகளை கருவறுக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டிக்கும் முகமாக, நீங்கள் உங்கள் சிசுக்களை கொன்று விடாதீர்கள், உங்களுடைய குழந்தைகளை அரவணையுங்கள் என்று சொல்வதற்காக இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. அதே போல பெற்றெடுத்த குழந்தைக்கு யுருதேன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, ஒவ்வொரு தாயும் தன் குழந்தைக்கு 2 பரிபூர்ணமான ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவு பிரகாரம், எந்த ஒரு தாயும் இரக்க குணம் கொண்ட எந்த ஒரு பெண்ணும் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு 2 ஆண்டுகள் பரிபூர்ணமாக பாலூட்ட வேண்டும். பாலூட்டுவது தான் அந்த பிள்ளைக்கு தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு, அதுதான் அருமருந்து, அதுதான் ஒரு அமிர்தம். எனவே இந்த பாலூட்டும் விஷயத்தில் 1 மாதத்தோடு தாய்ப்பாலை நிறுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட செயலை செய்து விடாதீர்கள், உங்கள் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. அதே போல இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த மாத்திரத்தில் ஒரு ஆண் பிள்ளை வருவான், ஒரு சிங்கக்குட்டி பிறப்பான் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறாள். இந்த பிள்ளைக்காக வேண்டி சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது, சொத்து சேர்க்க வேண்டி இருக்கிறது, இவளுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று அந்த பிள்ளையை உயிரிடம் புதைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு செயலை, ஒரு கொடூரமான ஒரு செயலை நீங்கள் செய்து விடாதீர்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் அரவணையுங்கள் என்று சொல்வதற்காக இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. அதே போல இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த மாத்திரத்தில் மர வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்முடைய பிள்ளைகளை நடுத்தரில் விட்டுவிட்டு அவர்களுக்கு உண்ண போதுமான உணவு கொடுக்காமல், உடுத்த மாற்று உடைகள் கொடுக்காமல் பரதேசிகளாக விட்டுவிடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களை செல்வ சீமான்களை போன்ற ஒரு தோற்றத்தில் அவர்களுக்கு சேவை செய்யுங்கள், அள்ளி கொடுங்கள், அள்ளி வழங்குங்கள், அவர்களை அரவணையுங்கள் என்று சொல்வதற்காக இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. அதே போல இந்த பிள்ளைகள் மூத்தவனை ஒரு பக்கம் பாரபட்சத்தோடு, இளையவனை இன்னொரு பக்கத்தில் பார்ப்பதும், அறிவாளியை நல்லா மெச்சுக்கொள்வதும், அதே வீட்டில் ஒரு புத்திசாலி புத்தி குன்றியவனாக ஒரு முட்டாளாக இருக்கின்ற இன்னொரு பையனை கரிச்சு கொட்டுவதும், அவனை ஓரம் கட்டுவதும், ஒரு வீட்டிலே ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு பிள்ளையை நன்கு சீர்தூக்கி பார்ப்பதும், அவனுக்கு அள்ளி கொடுப்பதும், ஊனமுற்ற ஒரு பிள்ளையை ஓரம் கட்டுவதும் போன்ற நீதமற்ற செயல்களை செய்து விடாதீர்கள், எழுதிலூ பயன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதி செலுத்துங்கள் என்ற இறை தூதரின் பொன்மொழிக்கு ஏற்றவாறு உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் அரவணைப்பை சமமாக்குங்கள் என்று சொல்வதற்காக இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் ஆரத்தழுவி கொஞ்சாமல், முத்தம் கொடுக்காமல், கொடூரத்தனமாக இந்த பிள்ளையை ஏதோ மாற்றான் தாய் வீட்டு பிள்ளையை போன்று புறக்கணிக்கின்ற வேலையை செய்து விடாதீர்கள். மல்லா இரகம் லா யுரகம், யார் அன்பு செலுத்தவில்லையோ, கருணை காட்டவில்லையோ, இரக்கம் காட்டவில்லையோ, அவர் இறைவனுடைய இரக்கத்தை பெறமாட்டார், இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகளை அன்பு சொற்களாலும், கட்டி தழுவுவதாலும், ஆற தழுவுவதாலும், கொஞ்சுவதன் மூலமாக, அந்த பச்சிளம் குழந்தைகளை முத்தம் கொஞ்சுவதன் மூலமாக அள்ளி கொடுங்கள், அரவணைத்து விடுங்கள் என்று சொல்வதற்காக இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து விட்டாச்சு, இவனுக்கு எதுக்கு படிப்பு, இவனுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம், இவனுக்கு எதுக்கு கான்வென்ட், இவனுக்கு எதுக்கு ஆங்கில பள்ளி, இவனுக்கு எதுக்கு கல்லூரி, இவனுக்கு எதுக்கு சிறப்பு பாடங்கள் என்று அவனை ஏனோதானமாக, அவன் கல்வி கற்ற மேதையாக வேண்டாம், அவன் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு 4 காசு சம்பாரிச்சு கொடுத்தா போதும் என்று குழந்தையினுடைய பருவத்திலேயே அவனுக்கு வேலைக்கு அனுப்பி, எவ்வளவுடா எனக்கு உன்னை பெத்து போட்டதுக்கு, வளர்த்து போட்டதுக்கு எவ்வளவுடா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குற என்று அந்த பிள்ளைகளை சிறிய தொழிலாளர்களாக உருவாக்கக்கூடிய வேலையை செய்து விடாதீர்கள். அவர்களுடைய
கனவுகளை நினைவாக்குங்கள், அவர்களை அரவணையுங்கள், அவர்களுக்கு கல்வி என்ற அந்த ஒளியை எடுத்து காட்டுங்கள், அவர்களுடைய அறியாமை இருளை நீக்குங்கள், அவர்களை அரவணையுங்கள் என்று சொல்வதற்காக இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. நான் சொல்கின்ற அனைத்து செய்திகளும் நம்முடைய தாய்மார்கள் தங்களுடைய சக்திக்கு இயன்றவாறு தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் காட்டி வருகிறார்கள், அரவணைத்து வருகின்றார்கள். அந்த அரவணைப்பில் எந்த குறையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதை நிவர்த்தி செய்து வருகிறார்கள். ஆனால் இப்படியெல்லாம் அரவணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய நன்னடத்தையில் அரவணைக்காத காரணத்தினால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அனைத்து காரியங்களுக்கும் தலைமை பீடமாக இருக்கின்ற அந்த நன்னடத்தை மிகச் சரியாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒழுக்க சீலர்களாக உருவாக்க வேண்டும், அது மாதிரி அந்த பிள்ளைகளை நாம் கண்காணிக்க வேண்டும், அவர்களுடைய பண்பு நலன்களை சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும், அவனுடைய பாவமான காரியங்களின் பக்கம் அவனை விட்டுவிடக்கூடாது, பொடும்போக்கில் விட்டுவிடக்கூடாது, செல்லம் கொடுத்து விடக்கூடாது. கண்டிப்பும் அரவணைப்பும் கலந்து அவனை நல்ல உரையிலே ஒரு சாலிகானவனாக உருவாக்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் நம்முடைய சமுதாயம் கவனக்குறைவோடு இருந்த காரணத்தினால், கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட காரணத்தினால், அரவணைக்க தவறிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு இஸ்லாமிய பேர்தாங்கிகளாக நம்முடைய இளமை தலைமுறை இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்டவர்களாக, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு கல்லையோ கபரையோ மரத்தையோ மட்டையோ எதையும் இணை வைக்க கூடாது என்கின்ற ஏகத்துவ சித்தாந்தத்தை மறந்தவர்களாக, தங்களுடைய கொள்கை கோட்பாட்டை அறியாதவர்களாக, அந்த இறைவனுக்கு செய்கின்ற பாவம் உலகின் அஷ்ரக் தலை ஹபத்தன் அமலுக்கன், நபியே முகமதே நீ இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்களெல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உலகின் அஷ்ரக்கு நபியே முகமதே இந்த மக்கள் இணை வைத்து விட்டால் ல ஹபித்தானுகும் மாக்கானி அமலும், இந்த மக்கள் செய்கிற எல்லா அமல்களும் அழிஞ்சு போயிருங்கிறான். அப்படி தன்னுடைய எல்லா அமல்களையும் அழித்து நாசமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நச்சுக்கிருமியாக இருக்கின்ற இந்த இணை வைப்பு ஒரு பாரதூரமாக நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு தெரியாமல் போய்விட்டது. அந்த இணை வைப்புக்கு எதிராக இந்த ஏகத்துவ அந்த மூலம் அந்த முக்கியத்துவம் கொள்கை முழக்கம் இவர்களுடைய மூளையிலிருந்து மழுங்கி போயிருக்கின்றது. ஆனால் முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் அவர்களிடத்தில் எந்த விதமான இபாதத்துகளுடைய பேணுதல், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நஃபிலான வணக்கங்கள், தங்களுடைய பேச்சில் பார்வையில் நடவடிக்கைகளில் இறைவன் எதை விரும்புகிறானோ அது போன்ற செயல்களை செய்யாமல் அதிலிருந்து பாராமுகமாக கவனக்குறைவோடு இருக்கின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்றோம், முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை எந்த பாவங்களை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் வரைமுறை போட்டு கொடுத்திருக்கிறதோ, பெரிய பாவங்கள் சின்ன பாவங்கள் என்று பிரித்து காட்டியிருக்கின்றதோ, இது சிறிய பாவங்கள் ஆனால் இதை பெரிய பாவங்கள் என்று சொன்னால், ஒரு பாரதூரமான பாவங்களை பட்டியல் போட்டால் முடிந்த வரைக்கும் இந்த மனிதன் அந்த பாவத்தையாவது செய்யாமல் இருப்பானே என்றெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கின்றதோ, அந்த பெரிய பாவங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக, ரகசியமாக, அந்தரங்கமாக, சற்று பகிரங்கமாக கூட செய்யக்கூடியவர்களாக நம்முடைய இளைய தலைமுறையினர் இருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இன்னொரு பக்கம் நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய ஒரு இளைய தலைமுறையினர் நன்மையை மறந்து தீமையின் பக்கம் மோகம் பிடித்தவர்களாக வேகம் கொண்டு போய் கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பக்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற தற்காலிக வாழ்க்கையிலே நன்மை ஏற்படலாம், தீமை ஏற்படலாம், லாபம் ஏற்படலாம், நஷ்டம் ஏற்படலாம், வெற்றி வரலாம், தோல்வி வரலாம். வெற்றியின் போது மகிழ்ச்சி களிப்பில் நாம் வரம்பு மீறிவிடக்கூடாது, தோல்வியின் பொழுது அந்த சோதனை கட்டத்தில் நாம் வரம்பு மீறிவிடக்கூடாது, இறைவனை மறந்துவிடக்கூடாது, தன்னம்பிக்கை இழந்துவிடக்கூடாது, நம்மை நாம் வருத்தி கொள்ளக்கூடாது, தற்கொலை என்கின்ற பாரதூரமான முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற பக்குவத்தை பெறாதவனாக இந்த இளைஞன் தங்களுடைய தோல்வியின் பொழுது அந்த சோதனையை பொறுக்க முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தேடக்கூடியவனாக மாறுகின்றான். அவ்வளவு மன பலகீனத்தோடு இந்த இளைய தலைமுறையினர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைகளை சிறிய வயதில் பேசவிட்ட தாய்மார்கள், அன்பு கொடுத்த தாய்மார்கள், அவனுடைய பேச்சாற்றலை கவனித்த தாய்மார்கள், அதில் இருக்கின்ற வஞ்சகத்தையும் சூழ்ச்சியையும் கவனிக்க தவறிய காரணத்தினால் அந்த பிள்ளை கர்வம் பிடித்தவனாக,
ஆணவம் பிடித்தவனாக, அகந்தை பிடித்தவனாக, எதிர்த்து பேசக்கூடியவனாக, திமிர் பிடிக்கக்கூடியவனாக, பிறரை மதிக்காதவனாக, பிறனை கண்டுகொள்ளாதவனாக, ஏழ்மை பணக்காரர் என்று இரட்டை நிலை பார்க்கக்கூடியவனாக அந்த பிள்ளையினுடைய நடத்தைகள் மாறி இருக்கக்கூடிய சூழல் இன்றைய இளைய தலைமுறையினரிடம் நாம் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய இழப்புக்கும் காரணம் அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும், அவர்கள் ஒழுக்க சீலர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற அக்கறை இந்த பெற்றோர்களுக்கு குறைந்தது தான். இந்த பிள்ளைகளை எப்படியாவது எந்த வழியிலாவது எந்த ரூபத்திலாவது அறிவுரை கொடுத்து அவனை அரவணைத்து விட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் குன்றியது தான் இவ்வளவு மிகப்பெரிய பாதிப்புக்கு காரணம். அதை துடை தெரிய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த அரவணைக்கும் பெற்றோர்கள் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, இந்த உலகத்திலே பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் சத்திய மார்க்கத்தினுடைய இயற்கையான வடிவத்தில் தான் பிறக்கின்றார்கள். ஆனால் அபவாகு அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய தாய் தந்தையர் தான் யூ ஹவ்விதானிகி இந்த பிள்ளையினரை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற தெள்ள தெளிவான சிந்தனையில் பெற்றெடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை, இந்த பிறந்த குழந்தைகளை யகூதிகளாக ஆக்கியிருக்கின்றார்கள். அவ் யு நசிராணிகி கிறித்தவர்களாக ஆக்கியிருக்கின்றார்கள். அவ் யு மஜ்ஜிசானிகி அல்லது நெருப்பு வணங்கிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பெற்றோர்களுடைய பங்களிப்பில் தான் இவன் நேர்வழி பெற்றவனா வழிகட்டவனா என்கின்ற ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அப்போ இந்த மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது அல்லாஹ்வுடைய கையில் இருந்தாலும் அதனுடைய ரூபம், அதனுடைய வழி, அதனுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு எங்கிருக்கிறது? பெற்றோர்கள் கையில் இருக்கிறது. இந்த பெற்றோர்களுடைய அரவணைப்பின் மூலமாக அந்த பிள்ளை ஒழுக்க சீலனாகவும் மாற முடியும். இந்த பெற்றோருடைய உதாசீனமும் கவனக்குறைவின் மூலமாக அந்த பிள்ளை கேடுகட்டவனாக உருவாகவும் முடியும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நமக்கு மிக தெளிவாக வலியுறுத்தினார்கள், பெற்றோர்கள் தான் இந்த பிள்ளைகளை சீரழித்து விடுகிறார்கள். எனவே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், இம்மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினரே என்று சொல்லக்கூடிய இடத்துல பெற்றோர்கள் வளர்ப்பினரே என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இரண்டு பேருக்கும் பொறுப்பை சாட்டியிருக்கிறார்கள். குள்ளுக்கும் ராயின் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், ஓ குள்ளுக்கும் அசூலன் ராயத்திகி உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். திருமணம் ஆகிவிட்டதா, கணவன் அந்த மனைவிக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றான், மனைவி அந்த கணவனுக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றாள். அதே நேரத்தில் குழந்தை பிறந்து விட்டதா, இந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர்கள் பொறுப்பாளியாகி விடுகின்றார்கள். இந்த பிள்ளையை எப்படி வளர்த்தீர்கள், எப்படி உருவாக்கினீர்கள், எப்படி அள்ளி கொடுத்தீர்கள், எப்படி வாரி வழங்கினீர்கள், அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான், கேள்வி கணக்கு கேட்பான், சரியான பதில் இல்லை என்றால் நமக்கு நரகப்படுகொலி போய்விடும். யோசித்து பாருங்கள். இந்த இடத்தில் தான் பெற்றோருடைய அந்தஸ்தில் இருக்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி அரவணைக்க வேண்டும், எப்படி கைதூக்க வேண்டும், அவர்கள் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் சாலிகானவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் அல்லவா, அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தோம் அல்லவா, நமக்கு குழந்தையே உண்டாகாத ஒரு காலம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குழந்தை உண்டாகாதா, கரு உண்டாகாதா என்று பல இடத்துல ஆலோசனை கேட்டு ஒரு கல்யாணமாய் 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, என்னங்க பண்ணுறது, எந்த மருத்துவர் அணுகிறது என்றெல்லாம் பராதியாக திரிந்தோம் அல்லவா. அந்த மனைவியுடைய ஏக்கம் எந்த அளவுக்கு இருந்தது, கணவனுடைய பார்வை எந்த அளவுக்கு இருந்தது, அந்த மக்களுக்கெல்லாம் எத்தனையோ பேருக்கு திருமணமாயிருக்கிறது, குழந்தை பெற்றிருக்கிறார்கள், நமக்கு திருமணமாயிருக்கிறது, 6 வருஷமாக குழந்தை இல்லை, எவ்வளோ பெரிய ஏக்கத்தில் தாக்கப்பட்டிருக்கின்றான், அந்த தாக்கத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை தங்கத்தில் பூசி அப்படியே வடிவமைப்பேன் என்றெல்லாம் ஒரு ஆர்வம் இருந்தது. குழந்தையை பெற்றான். குழந்தையை பெற்றெடுத்த பிறகு இந்த பெற்றோர்கள் அன்பு பாராட்டினார்கள், பாசத்தை அள்ளி கொடுத்தார்கள், பாலூட்டினான் அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்டினான், எல்லா வகையான ஒத்துழைப்புகளையும் செய்தால் உருவாக்கினாள். ஆனால் இந்த பிள்ளைகளை இவ்வளவு உருவாக்கினோமே, வளர்த்தோமே, அறிவுரை கலந்து வளர்ப்பு இருந்ததா, அந்த பெண் அந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையிலே நல்ல வகையிலே அந்த பிள்ளைகளுக்கு அதபுகள் ஒழுக்கங்கள் போதிக்கப்பட்டனவா, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் அழுத்தந்திருத்தமாக தெரிவிக்கப்பட்டனவா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு வகையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பங்களிப்பு என்ன, இந்த உலகத்தில் வாழ்கிற காலகட்டத்தில் தான் சந்திக்கின்ற பொறுப்புகள் என்ன, அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் சில முன்மாதிரிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். கணவனா, மனைவியிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சில முன்மாதிரி குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான், நபிகளாருடைய நாவின் மூலமாக இறை செய்தியை கொடுத்திருக்கின்றான். மனைவியா எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். பெற்றோரா, நீ பிள்ளையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். தன் திருமறை குர்ஆனிலே 31வது அத்தியாயத்திலே இறைவன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றான். லுக்மான் என்கின்ற ஒரு நல்ல மனிதர்,
திருமறை குரான் 31 அத்தியாயம் 13 வசனத்திலிருந்து இந்த அறிவுரை துவங்குகிறது. ஒட்டுமொத்த உலகமுமே பெற்றோர் தன் பிள்ளைக்கு எந்தெந்த விஷயத்திலெல்லாம் அறிவுரை கொடுக்க தவறிவிடக்கூடாது, எந்தெந்த விஷயத்திலெல்லாம் அந்த பிள்ளைகளை அரவணைக்க விட்டுவிடக்கூடாது, சற்று கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய முக்கியமான வரிகள், பொன்னான எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட வேண்டிய வரிகள் லுக்மான் தன் பிள்ளைக்கு சொன்ன அறிவுரை தான். எப்படிப்பட்ட அறிவுரை! அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், லக்கது கானஃபி கசசிஹிம் இபரத்தன் உளில் அல்பாப். இந்த குரானில் சில முன்னோர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கிற மக்களுக்கு படிப்பினை ஊட்டுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த படிப்பினையாக இதோ லுக்மான் தன் பிள்ளையை நோக்கி என்ன சொன்னார் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது நீங்கள் நினைத்து பாருங்கள். கால லுக்மானுல் இபினிஹி வஹுவ எயிலுஹு. இந்த லுக்மான் தனது மகனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது சொன்னார், யா புனைய, என் மகனே, லா துஷ்ரிக் பில்லா, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்க லதுல்மன் அதீம், இணை வைப்பது மாபாதக அநியாய செயலாகும் என்று சொல்கின்றார். இப்படியாக அவருடைய அறிவுரை தொடர்கிறது. முதல் அறிவுரை என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளை வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அதில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் இணை வைத்து விடக்கூடாது என்கின்ற கொள்கையைத்தான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். ஒன்றை யோசித்து பாருங்கள், பதிவு செய்யக்கூடிய இடத்தில் இருப்பது யார் தெரியுமா? ஒரு தந்தை. எந்த பிள்ளைக்கு சொல்கிறார் தெரியுமா? பிறந்த பிள்ளைக்கல்ல, சற்று வளர்ந்த ஒரு பாலகனுக்கல்ல, ஒரு வாலிபனுக்கு. அரபியிலே யா புனைய என்று சொன்னால் அதற்கு பல அர்த்தம் இருக்கின்றது. சின்ன பிள்ளையை கொண்டு வந்து யா புனைய என்று சொல்வார்கள், அல்லது அந்த பெரிய பிள்ளையாக இருந்தாலும் பாசத்தோடு சொல்லுகிற பொழுது யா புனைய என்று பயன்படுத்துவார்கள். அப்படித்தான் லுக்மான் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் சின்ன குழந்தைக்கு சிர்க்கை பற்றி தெரியாது, சிர்க்கை பற்றி அறிவுரை சொல்ல வேண்டிய கடமையும் அங்கே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது சற்று வளர்ந்த, அறிவுரையை சிந்திக்கின்ற, சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைக்கு தந்தை இப்படி அணுகிறார் என்றால் இந்த தந்தை எப்படி அந்த பிள்ளையோடு நெருங்கி இருக்கிறார் என்று பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய தந்தை எப்படி இருப்பார் தெரியுமா? நம்முடைய பிள்ளை 18 இருப்பான், நேராக வீட்டுக்குள்ளே வருவான், அந்த தகப்பனார், டே எங்கடா போன, பேச்சே இப்படி தான் இருக்கும், புள்ள இந்த பார் நான் உள்ளே வந்தால் அந்த ஆள் வாய முடிட்டு இருக்க சொல்லு. இதுதான் பிள்ளையுடைய ஸ்டைல். பிள்ளையுடைய ஸ்டைல் இருக்கும், ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்க மாட்டாங்க. ஏ அங்கே இருக்கிற யார் தெரியுமா? அதை என்ன பெற்று போட்டவங்க, எங்கள் அம்மாவுக்கு புரிசன் இப்படின்னு இவன் பேசுவான். அவன் இந்த ஒரு செவச்சட்டை போட்டுருக்கான்ல, இந்த எருமை இவனை பெற்றதுக்கு அரிசி முடிவு பெற்றிருக்கலாம், அவன் புலம்புவான். இந்த நிலையில் தான் ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு டிஸ்டன்ஸ். ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையிடத்தில் எப்படி நடந்திருக்கிறார்? ஒரு அறிவுரை, யா புனைய, என் பாசத்திற்குரிய மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாது. இதுதான் நங்கூரமாக பதிவு செய்கிறார்கள். இந்த பதிவு மட்டும் இந்த இளைய தலைமுறைக்கு இருந்து விட்டால் எவனும் வழிந்து வர மாட்டான், ஏகத்துவ பாதையிலிருந்து எவனும் சருகி போக மாட்டான். இன்னைக்கு பார்க்கின்றோம் ஏகத்துவத்தினுடைய அந்த தாக்கம் எந்த அளவிற்கு மக்களிடத்திலே பரவி கொண்டிருக்கிறது. தர்கா வழிபாட்டினுடைய தாக்கமும் இன்னொரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் தர்கா வழிபாட்டை எதிர்ப்பதிலோ, இறைவனுக்கு இணை வைக்கப்படுகின்ற காரியத்தை எதிர்ப்பதிலோ எந்த இளைஞனும் முன்வந்து நிற்பதற்கு தயங்குகிறான். ஏன்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க, நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை கெட்டுவிடும் என்று அவன் நினைக்கிறான் என்றால் அவன் உள்ளத்தில் ஏன் அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இணை வைப்பு ஒரு பாரதூரமான செயலே கிடையாது என்று அவனுடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெற்றோர்கள் இவனை அரவணைக்கும் பொழுது, அறிவுரை வழங்கும் பொழுது இந்த இணை வைப்பு மாபாதக செயல், படைத்த இறைவனுக்கு செய்கிற துரோகம், அதை செய்து விடாதே என்று சொன்னார் அல்லவா. இது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு கொள்கை விஷயத்தில் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. எப்படிப்பட்ட கடமை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றான், இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்பஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. நபி இப்ராஹிம் அவர்களிடத்திலே இறைவன் ஏராளமான சோதனையை கொடுத்தான், எல்லா சோதனைகளையும் அவர் பரிபூர்ணப்படுத்தி விட்டார், ஜெயித்து விட்டார், திருப்தியாக்கி கொண்டார். அதனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இப்ராஹிம், உன்னை இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசியமாமா, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் மனித குலத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக ஆக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஆர்ப்ப திருப்தி, ஒரு எதிர்பார்ப்பு. என்ன தெரியுமா? நாம் எப்படி முன்னோடி ஆக்கப்பட்டோமோ அதுபோல் நம்முடைய பிள்ளையை ஆக்கப்பட வேண்டும் அல்லவா. இதுதான் எதிர்பார்ப்பு, இதுதான் நியாயமான எதிர்பார்ப்பு. அவர் கேட்கிறார், ஒமின் துரியத்தி, இறைவா என்ன ஆக்கிட்ட? நான் சோதனையை பொறுத்து கொண்டேன், சகித்தேன், வென்றேன், என்னை ஆக்கிவிட்டாய், என் சந்ததிகளையும் ஆக்கிவிடுவாயா கேட்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், லா எனாலு அகதில் லாலிமீன், என்னுடைய இந்த உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை?
நீ கட்டுப்பட்டு நடந்தால், நீ ஒழுக்கத்தோடு இருந்தால், நீ கொள்கைவாதியாக இருந்தால், நீ சோதனைகளை பொறுத்தால் உன்னை நான் சிறந்தவனாக ஆக்குவேன், முன்னோடியாக ஆக்குவேன், சொர்க்கத்தை தருவேன் என்கின்ற இந்த உடன்படிக்கை அநியாயக்காரர்களுக்கு போகாது. இப்ராஹிம் அவர்களே அவருடைய மகனாக இருந்தால் இதான் செய்தி அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறார் தெரியுமா? இந்த கொள்கை கோட்பாடு விஷயத்திலே எப்படி அழுத்தம் திருத்தமாக அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்துகிறார் என்று சொன்னால், அதற்கு மிகப்பெரிய சான்று அவருடைய பேரக்குழந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளையை மட்டும் ஒழுக்க சீலராக ஆக்கிவிட்டு போகவில்லை, பிள்ளையை மட்டும் கொள்கைவாதியாக உருவாக்கிவிட்டு போகவில்லை. தன்னுடைய வயதான காலகட்டத்தில் யாக்கூபையும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த இஸ்ஹாக்குக்கு, இப்ராஹிமுடைய பிள்ளை இஸ்ஹாக்குக்கு யாக்கூபை கொடுத்தானே, அந்த யாக்கூப் அவர்களையும் கொள்கைவாதியாகத்தான் விட்டு சென்றான். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கை தாக்கம் தன்னுடைய தாத்தா, தன்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிற ஏகத்துவ முழக்கம் எந்த அளவிற்கு இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையாக இருக்கின்ற யாக்கூபை அரவணைத்திருக்கிறார் என்பதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரண தருவாயில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். அம் குன்தும் ஷுஹதா, நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்தீர்களா? இது ஹலர யாக்கூப் அல் மௌத், நபியே முகமதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்ததே, அவர் வஃபாத்தானாரே, அங்க நீங்க இருந்தீங்களா? இல்லை. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான். என்ன நடந்துச்சு? தன் பிள்ளைகளை எல்லாம் அழைக்கிறார். வயதான காலம், வசியத்து சொல்ல வேண்டிய காலம், உயிர் பிரியக்கூடிய காலம், அந்த உச்சகட்டத்தில் நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளை வைத்து சொல்கின்றார், மா தாபுதூன பாதி மிம்பாதி, பிள்ளைகளே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? எப்படி கேள்வி பாருங்க. நான் இந்த மாதிரி மவுத்தாக போகிற மாதிரி காலம் வந்துருச்சு, எனக்கு நாலு காணி நிலம் இருக்குது அதை நீ வச்சுக்க, எனக்கு ரெண்டு கடை இருக்கு அதை நீ வச்சுக்க, எனக்கு ரெண்டு வீடு இருக்கு அதை நீ வச்சுக்க, எனக்கு சில ஒட்டம் இருக்கு அதை நீ வச்சுக்க, இதெல்லாம் மேட்ரு, அது அப்புறம் அல்லாஹ் பார்த்துக்கிறான், அது வாரிசுரிமை அல்லாஹ் பார்த்துக்குவான். இவர் என்ன பார்க்குறார்? நான் வஃபாத் ஆகிவிட்டால் என் கண் முன்னால் இருக்கக்கூடிய பிள்ளைகள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் வரலாறு படித்திருப்பீர்கள், நாம் வரலாறை பார்த்திருக்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அந்த வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அஹ்சனுல் கசஸ், அந்த யூசுப் என்ற பிள்ளையை 11 பேரும் கொண்டு போய் கிணத்துல போட்டார்கள். இருந்தாலும் அந்த பிள்ளைகளை புறக்கணிக்கவில்லை, வெறுக்கவில்லை, உதாசீனப்படுத்தவில்லை. நம்ம பிள்ளை ஒரு தடவை சினிமா பார்த்துட்டு வந்திருப்பான், ஒரு கெட்ட செயலை வந்துட்டுருப்பான், அன்னைக்கு கூட அந்த பிள்ளையை முழுகடிச்சது தான், மூஞ்சியில் முடிக்க மாட்டேன்னு சொன்னது தான், கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டார். இப்படித்தான் நம்முடைய பெற்றோர்கள் இருப்பார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல, எல்லா பிள்ளைகளையும் அரவணைத்து தான் வைத்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிள்ளைகளே நான் வஃபாத்தாக போகிறேன், எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், நாபுது இலாஹக, தந்தையே உங்களுடைய இறைவனாக இருக்கின்ற, ஓ இலாக ஆபாய்க்க, உங்கள் முன்னோர் இப்ராஹிம், இசாக், இஸ்மாயில் இவர்களெல்லாம் ஒரு இறைவனை வணங்கினார்களே, அந்த ஒரு இறைவனை இலாக வாஹிதா, அவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், நஹ்னுலஹு முஸ்லிமூன், அவனுக்குத்தான் நாங்கள் முஸ்லீமாக இருப்போம் என்று சொல்கிறார்கள். அந்த உலகை விட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிர் பிரிகிறது. தன் பிள்ளைகள் எல்லாம் ஏகத்துவவாதிகளாகவே இருந்து விட்டார்கள் என்கின்ற ஆத்ம திருப்தியில் பெற்றோர் கழிந்தார் அல்லவா, இந்த உலகை விட்டு விடை பிரிந்தார் அல்லவா. அப்படிப்பட்ட பெற்றோர்களாகத்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய கொள்கையை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது அறிவுரை. இங்கும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது பாருங்கள். தன்னுடைய பிள்ளைக்கு அவர் சொல்கின்றார், அதாவது ஒரு பருவமைத வயசு, பருவமைத வயசில் டீன் ஏஜ் சொல்வார்கள், 13, 14, 15, 16, 17, 18 வரைக்கும் அது டீன் ஏஜ், டீனில் முடிகிறதுனால இந்த வயசு எதையும் பற்றி கொள்ளக்கூடிய வயசு, எப்படிப்பட்ட சிந்தனையும் அவனுடைய உள்ளத்தில் இறுக்கமாக பிடித்துவிடும், இரும்பு காந்தத்தை இழுப்பது போல அப்படிப்பட்ட ஒரு பருவம்தான் இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய பருவமெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். ஏறத்தாழ எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு சொல்லக்கூடிய நாசுக், அந்த தன்மை நம்முடைய பெற்றோர்களுக்கு வந்து விட்டால் பிள்ளைகள் தன் தந்தையின் அறிவுரையை தேடி வருவார்கள். நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய பிள்ளை சினிமாவுக்கு போயிட்டான், அட்டா செருப்பு கட்டி அடிக்கிற உன்னையெல்லாம் ராஸ்கல், எந்த வீட்டிலேருந்து என்னடா காரியம் பண்ணியிருக்கிற, நாளையிலேருந்து இந்த படத்துக்கு போகிற, அங்கே போனவன் காலை உடைச்சிருவான் பாடுவா அப்படின்னு சொல்லுவான். அந்த மகன் மீண்டும் அதை செஞ்சுட்டு வருவான். இதான் நடக்குது. அறிவுரை எங்கே வச்சு செய்வோம்? நாலு பேர் நிற்பாங்க ரோட்டில் வச்சு, இந்த பாருங்க இங்கே வாங்க, இவர்கள் நான் பெத்துப்பட்ட கழுதைவன், மூத்தவர்கள் நல்ல பையங்கவன், இவனை பாருங்க ஒரு படிப்பு ஒரு மண்ணும் கிடையாது, ஊரை சுற்றிக்கிட்டு கெட்ட பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டுருவாங்க, அதோடு ஒடிஞ்சு போயிடுவான், நீ என்னடா என்ன பெத்த போட அப்படின்னு அவன் போயிடுவான். ஆனால் அந்த அறிவுரை வழங்குவதில் கூட அந்த பிள்ளை சிந்திக்க வேண்டும், சரிதானே நம்முடைய வாப்பா சொல்கிறது, நம்முடைய அத்தா சொல்கிறது கரெக்டு தானே,
நம்மள்ட்ட இருந்து மிஸ்டேக் இருக்கு போல, நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும், அப்படி வரணும். அது மாதிரி சொல்கிறார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். சொல்கின்றார், என் மகனே, இன்னஹா இன் தக்குன் மிஸ்கால் ஹப்பத்தின், நீ செய்யக்கூடிய தவறு ஏதாவது இருந்துச்சுன்னா, எப்படிப்பட்ட தப்பா இருந்தாலும் சரிப்பா, நான் உனக்கு சூசகமா சொல்றேன். எப்படி பிள்ளை எந்த காரியத்தையும் பண்ணுவான்ல, சினிமாவுக்கு போவான், அந்தரங்கமான சில பார்வைகள் இருக்கும், தப்பு தப்பா பார்த்துருவான், எதையும் கேட்டுருவான், எதையும் பேசிடுவான், பசங்களோட ஏதாவது செஞ்சுட்டு வந்துடுவான். அது ஹிக்மத்தா அப்படி சொல்றாங்க, மகனே நீ செய்யற தப்பு கடுகளவு இருந்தாலும் சரி, அது ஹப்பத்தும் இன் ஹருதல், கடுகை பல கூற வெட்டி போட்டு சின்ன பண்ண ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த பகுதி அந்த பாவத்தின் அளவு, ஃபி சஹரத்தின் ஒரு பாறைக்கு உள்ளே இருந்தாலும் சரி, அவுஃபி சமாவாத்தி அது வானத்தில் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவுஃபில் அருளி பூமிக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாலும் சரி, எழுத்திபி அல்லா நாளை மறுமை வரும், அந்த பாவத்தை அல்லாஹ் கொண்டு வந்து படம் காட்டிடுவான்ப்பா, கவனமாக இருந்துக்க அப்படின்னு சுருக்கணும் எனக்கு ஏறு. கரெக்டு, அதை சொல்கிறாங்களோ இதை சொல்கிறாங்களோ, நாம் செஞ்ச அது தெரிஞ்சிருக்குமோ, இது தெரிஞ்சிருக்குமோ, அங்கே பேசுனது தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு, எல்லாத்துலேயும் ஒரு ஆட்டம் வந்துடும். இருந்தாலும் நம்முடைய வாப்பா திட்டலையில் கண்டிக்கலையில் கேவலப்படுத்தலையில் கண்ணியமாக தானே சொல்கிறாரு திருத்துவமே, அப்புறம் திருந்துவான். அதான் நடக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய 11 பிள்ளைகள் யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டு வரும்பொழுது என்ன செய்தார், இனிமேல் நீங்கள் உனக்கு பிள்ளையும் இல்லை, நீ நான் உனக்கு அப்பனில் போங்கடா வெளியே சொன்னாரா? ஒன்றும் செய்ய முடியாது, இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்த முடியும். ஃபஸபுருன் ஜமீல், நான் இப்பொழுது அழகான பொறுமையை மேற்கொள்கின்றேன். வல்லாஹுல் முஸ்தானு அலாமா தசிஃபூன், நீங்கள் என்னெல்லாம் போய் சொல்கிறீங்களோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வர்ணிக்கக்கூடிய விஷயத்திலெல்லாம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான்ப்பா அப்படின்னு அமைதியாக இருந்துக்கிறேன். இதுதான் பெற்றோருக்குரிய மரியாதை, பிள்ளைகள்கிட்ட அணுக வேண்டிய முறை. இதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார், அதே வேலையை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற தவறுகள் எதுவாக இருக்கட்டும், இந்த வகையில் நாம் அணுகினால் அந்த பிள்ளைகள் திருந்த வாய்ப்பு இருக்கிறது, உண்மையில் நாம் அரவணைக்கின்ற பெற்றோராக அங்கே இருப்போம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது அம்சம் என்னவென்றால், அந்த பிள்ளைக்கு அவர் சொல்கின்றார், யா புனையே, என் பாசத்திற்குரிய மகனே, அகிமி சலாத், தொழுகையை நிலை நிறுத்தப்பா. இதான நாளைக்கு மறுமையில் வந்து கேள்வி கேட்கப்படும், முதல் கேள்வி அதானே, தொழுகையை நிலை நிறுத்து. எப்படிப்பட்ட ஒரு அறிவுரை பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நாம, ஏய் ஆடா தொழுகைக்கு கூப்பிடுவோமா? நாமளே தொழுகைக்கு எந்திரிக்கிறதுல எப்படி கூப்பிடுவோம்? இருக்காது. நாம் அந்த பிள்ளைகளை கூப்பிட வேண்டும், தொழுகையை நிலை நிறுத்து. அல்லாவே அடியார்களை பார்த்து குர்ஆன்ல 100 மேற்பட்ட இடத்துல சொல்றான், மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நாம நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு இடம் வச்சுனா வந்துருவானா? ஒரு 10 இடம் சொல்லணும், வந்து விடுவார்கள். அதே போல அந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவர் சொல்லித்தருகிறார், லுக்மான் அவர்கள் சொல்கிறார், வஅமுர் பில் மஅரூஃப், நீ நன்மையான காரியத்தை பிறருக்கு சொல்லுப்பா, நன்மையை நீ செய்ப்பான்னு சொல்றதை விட நன்மையான காரியத்தை பிற மக்களுக்கு போய் சொல்லு, இதை செய்யுங்க அதை செய்யுங்க நன்மையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவன் உள்ளத்தில் ஒன்று சிந்திக்க தூண்டும், நன்மையை நம்மளை சொல்ல சொன்னாலே நம்ம செய்யணும்ல, செய்யாமல் சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, அப்போ அதில் நன்மையை செஞ்சுட்டு சொல்கிறாங்கிறது அறிவுரையும் சேர்ந்தா இருக்குது. அப்படி அவர் சொல்கிற மாதிரி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், தொழுகணும், சக்காத்து கொடுக்கணும், நீ பள்ளிவாசல் விட்டு வெளியே வர யாரும் ஏழ்மையாக நின்னாங்களா, ஏதோ 5 உன்னால் முடிஞ்சது செய்யணும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த அறிவுரை வழங்க வேண்டும். அதே மாதிரி அன்னானில் முன்கர், பாவமான காரியத்தை விட்டு நீ ஒதுங்கிக்கொள். ஃபஸ்ட்டு ஒரு அறிவுரை போட்டாங்க, என்ன போட்டாங்க, நீ எதை செஞ்சாலும் சரி, அது பெருசோ சிறுசோ, எப்படிப்பட்ட காரியமாகும் சரி, யார்கிட்ட மறைச்சாலும் சரி, அல்லாஹ் மறுமையில் கொண்டு வந்துடுவான்ப்பா, பாவமான காரியத்திலிருந்து நீ ஒதுங்கிக்கொள், பிற மக்களை தடு அப்படிங்கிறாங்க. பாவமான காரியத்தை செய்ய விடாமல் இந்த இளைஞன் பிற மக்களை தடுத்தால் இந்த பிள்ளை எப்படி உருவாவான், செய்யாதவனாகத்தான் உருவாவான்னு தானே, அதுக்கு தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்கிறார். இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நாம் அறிவுரை செலுத்தி அரவணைக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதே போல அதை தொடர்ந்து இந்த பிள்ளைக்கு மனோரீதியான ஒரு பக்குவத்தை சொல்லித் தருகின்றார், வஸ்பிர் மா அலாமா அசாபக்க, மகனே உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் இதில் எல்லாம் என்ன செய்யணும், நீ பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியங்களில் மிக முக்கியமான ஒரு செயல், மிக சிறந்த செயலாக இருக்கிறது. எது உனக்கு ஏற்படுகிற இழப்புல நீ பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது அப்படியே அந்த இளமை துள்ளி குதிக்கின்ற பருவத்தில் அவன் உள்ளத்துல பதிவு செஞ்சான் வைங்க, நமக்கு எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம பொறுத்திருக்கணும், அல்லாஹ் நமக்கு கூலி தருவான், நாளைக்கு மறுமையில் பன்மடங்கு பெருக்கி தருவான் என்கின்ற ஒரு பாடம் அந்த உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டால், நாளைக்கு ஒரு காலத்தில் இந்த புள்ள துவண்டு போக மாட்டான்,
இல்லைன்னு வைங்கள, ஒரு ஆம்பளை பையன் என்ன செய்வான், படிப்பான், ஃபெயிலாக போவான், நாலு பேர் கேவலமாக பேசுவாங்க, ஒரு துன்பம்தான். அங்கே சகிப்புத்தன்மை மட்டும் இல்லைன்னு வைங்க, அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் இல்லைனா, அப்படிப்பட்ட ஒரு மனோப்பக்குவம் இல்லைனா தற்கொலை பண்ணி விழுந்துருவான் இல்லையா. இன்றைக்கி 10ஆம் வகுப்பு தேர்வு அந்த ரிசல்ட்லையும் 12ஆம் வகுப்பு தேர்வு ரிசல்ட்டையும் கேட்டுட்டு பார்த்துட்டு மதிப்பெண் குறைவாக இருக்குன்னா மாடியிலிருந்து விழுந்து சாகக்கூடிய நிலையை பார்க்குறோம். கணவன் திட்டினான்ட்டு மனைவி சாகரா தற்கொலை, என்ன அந்த குற்றத்தை, அந்த கேள்வியை, அந்த திட்டுதலை, அந்த கண்டிப்பை தாங்க முடியாத ஒரு பாரம் இல்லாத ஒரு பலகீனமான உள்ளம் ஆகியிருக்கிறது. அந்த அளவுக்கு பிள்ளைகளை அந்த பெற்றோர்கள் மனோபக்குவத்தை போதிக்காமல் விட்டு விட்டார்கள். நாம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித்தரணும், உனக்கு நன்மை கிடைக்கும் தீமையும் கிடைக்கும், உனக்கு லாபம் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும், இன்பம் வரும் துன்பமும் வரும். நீ வாழ்ற 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்தில் இது உலகத்தில் வாழக்கூடிய நாம் சிஜினுல் மூமின், மூமின்களுக்கு சிறைச்சாலை தான், சிறைச்சாலை மாதிரி தான். திடீர் சிலது திடீர்னு அள்ளி தரும் அல்லா, திடீர்னு அள்ளிக்கிட்டு போயிடும், எதையும் சகிச்சுக்கணும். இப்படி சொல்லி சொல்லி ஒரு பிள்ளை உருவானால் பிரச்சனை வருமா, துன்பம் வருமா, அந்த பிள்ளைகளுக்கு பல எதிர்பார்ப்பு கனவு வருமா, அந்த கனவு நினைவாகாமல் போனால் வேதனை வருமா, வராது. இதே மாதிரி தான் ஒரு பக்குவம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லித்தருகிறார்கள். ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே, தன் தகப்பனை பார்த்து, என்னுடைய தந்தையே, எந்த பருவத்தில் பாருங்கள், குழந்தையாக இருக்கும்போது அல்ல, 10 வயசில் அல்ல, ஐஸ் குச்சி கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஐஸ் வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு பஜ்ஜி வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு மிட்டாய் கிடையாது. எந்த வயசு, எனக்கு தனக்கு திருமணமாகி ஹசன் ஹுசைன் பிள்ளை இருக்கும் பொழுது அந்த பருவத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய பெற்றோரை பார்த்து சொல்கின்றார்கள், பல தொலைவில் இருந்து தண்ணீரை தோல் பாத்திரத்தில் நான் எடுத்து வருகிறேன், அள்ளி வருவதால் என்னுடைய மாரில் வைத்து வருகிற பொழுது என் மாரிலே முன்பக்கமாக நெஞ்சிலே ஒரு புண்ணு ஏற்பட்டு விட்டது, அதனால் உங்கள்கிட்ட நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க, ஒரு 2 பேரை கொடுத்தீங்கன்னா அவங்கள வச்சு நான் இந்த தோல் பாத்திரத்தில் தண்ணி எடுக்கிற வேலையை செஞ்சுக்குவனே அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இருக்கக்கூடிய இடம் பைத்துல் மாலுடைய பொறுப்பாளர், அந்த பைத்துல் மாலுக்கு சொந்தமான அந்த அடிமைகளை தன்னுடைய வாரிசுக்கு கொடுப்பது சட்டவிரோதம், அதையும் சிந்திடக்கூடாது. பிள்ளையினுடைய கோரிக்கை என்ன பண்ணுறது, ஏய் அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு வடு ஏற்பட்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நெஞ்சுக்கு வெளியே ஏற்பட்ட வடு நெஞ்சுக்கு உள்ளே வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க, இந்த அடிமைகளை விட சிறந்த வைத்தியத்தை உனக்கு சொல்லட்டுமா, தினமும் நைட்டு உறங்கும் பொழுது அதற்கு முன்னாடி சுபஹானல்லாஹ்னு 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ்னு 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதாவது பிள்ளையை தட்டியும் கிடைக்கக்கூடாது, அரவணைக்கும் செய்யணும். அது மாதிரியாக அந்த பிள்ளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அரவணைச்சாங்கன்னு சொன்னால், இந்த இடத்தில் ஒவ்வொரு தாயும் தன் தகப்பனையும் எந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் தன் பிள்ளையை அரவணைச்சாங்களோ அப்படி பார்க்கணும். சில பிள்ளைகள் வருவாங்க, கல்யாணம் கண்ணி கொடுத்துருப்போம், எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க, ஒரு 2-வீலர் வாங்கித்தான் கேட்குறாங்க, போடி உங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. என்ன அவனுக்கு புத்தி இல்லை, அவன் சம்பாதிக்கிறது இல்லை, அவனை பிச்சைக்கார போயிடலாம் போ சொல்லு கிடையாது இல்லைன்னு சொல்லு போ, கல்யாணத்துக்கு எவ்வளோ கொடுத்தாச்சு இப்படின்னு சொல்லாதீங்க. அதே நேரத்தில் கொடுத்தீங்கனாலும் அவன் ஓட்டாண்டி ஆயிடுவான், அவன் ஒரு பிச்சைக்காரன் ஆயிடுவான், அவனுடைய ஆண்மை இழந்துருவான், கொடுக்கவும் செய்ய வேண்டாம். என்ன சொல்லணும், இங்கே பாருமா பாப்பா முன்ன மாதிரி இல்லை, அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லை, எலும்பெல்லாம் தெளிஞ்சிருச்சு நலிஞ்சிருச்சு, முடியாது அவர் போய் பக்குமா சொல்லுமா, நம்மளால் இயலாதுங்க சொல்லுமா அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துக்குவாமா, இப்படியாவது சொல்லி. எந்த நேரத்திலும் தாய் தந்தையை பெற்றோர் வெறுத்து விடக்கூடாது, பிள்ளைகள் வெறுத்து விடக்கூடாது, பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை அரவணைக்கிற அந்த வளையத்திலிருந்து அவர்களை இழந்து விடக்கூடாது, இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு வகையான பண்பை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லித்தருகிறார் தன்னுடைய பிள்ளைக்கு, ஒலா துஸ்ஸஈர் ஹத்தக்கல் இன்னாஸ் ஒலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, நீ பூமியில் நடக்கும் பொழுது அகந்தை பிடித்து நடக்காதே, பெருமை எடுத்து நடக்காதே அப்படின்னு சொல்லி, அந்த பெருமையும் அகந்தையும் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடாது என்று சொல்லி அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளையின் மீது ஒரு கவனத்தை காட்டுகிறார். இந்த தொடக்கத்தில் என்னது, நம்மள்ட்ட ஆணம் வரக்கூடாது, தான் தான் பெரியால் அந்த எண்ணம் வரக்கூடாது, தன்னை விட உலகத்தில் எவனும் பெரியால் இல்லை அப்படிங்கிற அகந்த வரக்கூடாது என்ற வாசலை அடைக்கிறார்கள். ஏனென்றால் லா எதுகுல் ஜன்னத்தை மண்கானு ஃபி கல்பிஹி மிஸ்கால் ஹப்பத்தி ஹர்தலி மினல் ஹிபிர், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு கடுக வித்தளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால் இந்த இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காரு தெரியுமா, ஒரு காலத்திலையும் அகந்த பிடிச்சு நடத்துறாதப்பா, பெருமை அடிச்சு நடந்துடாத, அது அப்படி சொல்லிட்டு
அதுல ஒரு பாயிண்ட், ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க. வக்ஸித் ஃபி மஸ்ஜிக, நீ நடக்கும்போது கொஞ்சம் நடுநிலையா நட, ரொம்ப ஆணவம் பிடிச்ச மாதிரி நடக்காத, சோம்பேறி மாதிரி நிக்காத, ஒரு நடுநிலை. அதே மாதிரி வகதுல் மின் சௌத்திக், உன் பேச்சில் ரொம்ப அடக்கமாக இரு. என்னங்க இந்த பையன் பேச்சு சார், வாயத்திறந்தா கெட்ட வார்த்தையாக பேசுகிறானுங்க, எடுத்தறிஞ்சு பேசுகிறானுங்க, இவன் மனசெல்லாம் புண்ணாக்கிறானுங்க, இவன் மூஞ்சில் முடிக்க முடியலைங்க, இவனை உதாசீனமாக பேசுகிறானுங்க, இவ்வளோ கேவலமாக பேசுகிறானுங்க, இவனுடைய நாவில் நல்லெண்ணமே கிடையாதா என்று சொல்கிற மாதிரி இருந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் பேசாமலும், என்னங்க இவன் ஒரு மூடி டைப்பா, ஒரு வார்த்தை கூட வாயத்திறந்து பேச மாட்டானா, சே நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கானே, இவன் என்னடா மூஞ்சி சிடுமூஞ்சியாக இருக்கானே என்றும் வந்துவிடக்கூடாது. அதில் நீ கட்டுப்பாடாக இருந்து கொள் என்று அந்த பேச்சின் ஒழுங்கையும் சொல்லித்தருகிறார்கள். இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய பேச்சில் இரண்டு வகையான ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். ஆண் பிள்ளையாக இருக்கிறார்களா, நீ அகந்தையோடு பேசாதே, ஆணவத்தோடு பேசாதே, நல்ல வார்த்தைகளை பேசு, கண்ணியமாக பேசு, கெட்ட வார்த்தை பேசாதே சொல்லித்தர வேண்டும். பெண் பிள்ளையா, அல்லாஹ் சொல்லித்தருகின்றான், பெண்களே நீங்கள் குழைந்து பேசிவிடாதீர்கள், மரல், எவன் உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் இந்த நோய் பிடித்துவிடும், அவன் தப்பு செய்து விடுவான், ஆர்வம் கொண்டு விடுவான், தவறான பாதையில் இழுத்து விடுவான். உங்களுடைய பிள்ளைகளுடைய பேச்சை சரி செய்யுங்கள். நம்முடைய பிள்ளைகளை எப்படி சரி செய்ய வேண்டும், அவர்களுடைய பேச்சில், இங்கே பார் உன்னுடைய பேச்சில் குலைவு இருக்குது, இந்த பையன் யார், இந்த பையன் நமக்கு மகரமானவனா, கூட பிறந்த அண்ணனா, தம்பியா, ஏன் இப்படி பேசுகிற, ஏன் இப்படி கொஞ்சம் மாதிரி பேசுகிற, அப்படி பேசாத, இது நமக்கு நல்லதில்லை, நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை, இது கேவலம் என்று கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதில் மிகப்பெரிய சைத்தான் அந்த செல்ஃபோன் தான். இந்த வயசு வந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த செல்ஃபோனை வைத்து கொண்டு தான் அவர்கள் தன்னந்தனியாக பல ஆடவர்களோடு பேசி சீரழிந்து போகின்றார்கள். அந்த வாசலை அடைக்க வேண்டிய கடமையும் இந்த பெற்றோருக்கு இருக்கின்றது. இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இந்த பிள்ளைகளை அரவணைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வடிகால், ஒரு முன்மாதிரி, சொல்லால் அவர்களை திருத்துவதோடு செயலால் திருத்த வேண்டிய கடமை இருக்கிறது. எப்படிப்பட்ட கடமை தெரியுமா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், யா உஹ்த ஹாரூன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கற்புக்கரசியாக இருந்தார்கள், கண்ணியமானாக திகழ்ந்தார்கள். அந்த ஒரு மிகப்பெரிய கற்பொழுக்க பெண்மணி, ஒழுக்க சீல பெண்மணி, தன் வயத்திலே ஒரு குழந்தையை சுமந்து வந்தால் பெற்றெடுத்தால் என்பதற்காக ஊரே அவர்களை பார்த்து எப்படி பேசினார்கள், என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்கள், யோசித்து பாருங்கள். யா உஹ்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே, அதாவது மரியமுடைய ஒரு சகோதரனுக்கு பேர் ஹாரூன், அவ்வளவுதான், இது மூசாவுடைய ஹாரூன் கிடையாது, ஹாரூனின் சகோதரியே, மாக்கான அபூக்கி இம்ரா உசூன், என்னம்மா என்ன பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கிற, உனக்கு கணவனும் இல்லை, எப்படி குழந்தை உண்டாச்சு, உங்க வாப்பா கெட்டவரும் கிடையாது, ஒமாக்கான உம்முக்கி பகியா, உங்களுடைய உம்மாவும் விபச்சாரி கிடையாதே, அவங்க பெத்த பிள்ளையானு இப்படி கேட்டாரலாம் இல்லையா. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெண்மணி ஒரு கற்பொழுக்க சீலர் என்பதை தன் குழந்தையினுடைய நாவினால் சொல்ல வைத்து விட்டான். அது வேற மேட்டர், தாயை போல பிள்ளை நூலை போல சேலம்னு உலகம் சொல்லுமா சொல்லாதா, அப்படி சொல்லக்கூடிய உலகத்தில் தாய் தன்னுடைய நடத்தையால், தந்தை தன்னுடைய நடத்தையால் அந்த பிள்ளைகளை புரிய வைக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். தன்னுடைய ஒவ்வொரு நடத்தையின் மூலமாக பிள்ளை திருந்துவான். முதல் நடத்தை தந்தையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பேச்சு. சில பிள்ளைகளை பாருங்க, வீட்டில் வாப்பா எப்படி பீடி குடிப்பாரு, வாப்பா உள்ள வர மாதிரியே வருவான், பீடி எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி வைப்பான், ஏன் அப்படியே பார்த்து படிச்சுருவான், படம் பிடிச்சு காட்டும், பசுமரத்தாணி போல பதியும். அதே மாதிரி தான் இந்த பெண் பிள்ளையும் சரி, உமாவுடைய நடத்தை எப்படி, ஒழுக்கம் எப்படி, ஆடை அலங்காரம் எப்படி, அதே மாதிரி தான் பிள்ளைகிட்ட இருக்கும். யோசித்து பாருங்கள். அது மாதிரி இந்த தாய்மார்கள் தங்களுடைய ஆடை விஷயத்தில் எச்சரிக்கையோ இருக்கணும். குள்ளில் மூமினார் எகு உள்ளமின் அபசாரிகின்ற மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், வை அஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, கற்பை பேணி கொள்ளட்டும். இது தாயிடத்தில் இருக்க வேண்டும். இந்த கற்பொழுக்கமும், பார்வையை தாழ்த்துதலும், இந்த ஒழுக்கமும், இந்த கண்ணியமும், இந்த எச்சரிக்கை உணர்வும் அந்த தாயிடத்தில் இருந்தால் பிள்ளையிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லைன்னு வைங்க, அவங்க அம்மா அப்படித்தானே, பிள்ளையும் அப்படித்தான் அப்படின்னு பேசுவார்கள், அது வரக்கூடாது. அதே நேரத்தில் அவருடைய ஆடையில் இருப்பது போல அவர்களுடைய இன்னொரு தன்மை, எப்படிப்பட்ட தன்மை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலகத்தில் சில பெண்கள் இருக்கிறார்கள், காசியாத்துன், ஆரியாத்துன், உமீலாத்துன், மாயிலாத்துன், அவர்கள் இறுக்கமான ஆடை அணிந்து, ஆடையிருந்தும் நிர்வாணமாக தெரியக்கூடிய வகையில் அவர்கள் நடக்கிறார்கள், வளைந்து நெளிந்து நடக்கிறார்கள், ஓரஞ்சாரமாக நடக்கிறார்கள். இந்த மாதிரியான பெண்களை நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது. இந்த பெண்கள் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். சொர்க்கம் என்ன, சொர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள்லவா. இது மாதிரியான எண்ணத்தில் ஒரு பெண்ணும் ஒரு தாயும் அந்த ஆடையினுடைய நிலையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய ஆடையினுடைய அறகுறையை பிள்ளை பார்ப்பால், தாயை இப்படி போடுறாங்க, நம்ம ஏன் போடக்கூடாது, நம்ம ஏன் இந்த வகையான சுடிதார் வாங்கக்கூடாது, இந்த வகையான ஃபேஷனான ட்ரெஸ் ஏன் போடக்கூடாது. தாய் சொல்லுவா, நான் நாடகத்தில் வர மாதிரி சேலையை வாங்கி கட்டுறேன், நீ படத்தில் வர மாதிரி சுடிதார் வாங்கி கட்டும்பா. இது என்ன குடும்பம், நடத்தக்கிட்ட குடும்பம், இந்த நிலையில் வந்துடக்கூடாது.
அந்த தாயினுடைய ஒழுக்கம், என்னுடைய தாய் ஃபர்தானிந்த வெளியே போவாங்க, அவங்களுடைய வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய ஆடை ஒரு சிம்பிளாக இருக்கும், ஒரு கண்ணியமாக இருக்கும், ஒரு சரியான முறையில் இருக்கும். தன்னுடைய கணவனுடைய அறையில் இருப்பதை தவிர வேறு எந்த இடத்திலும் என்னுடைய தாயினுடைய எந்த அம்சமும் அவ்வளவு பக்குவமாக பேணுதலோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று பிள்ளை நினைத்தால் இந்த தம்பதியினரில் இந்த தலைமுறையினரெல்லாம் ஒழுக்க சீலர்களாக உருவார்கள். இது தங்களுடைய தாயிடத்தில் இருக்க வேண்டிய ஆடை ஒழுங்கு. இரண்டாவது தனிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை பற்றி சொல்கின்றார்கள். ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொழுது யாரும் தனியாக இருக்கிறது போது வீட்டுக்குள் நுழையக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, தூதர்கிட்ட ஒரு தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அல்ஹமு யா ரசூலல்லாஹ், ஒரு மச்சினை உள்ள வரலாமா? அந்த பெண்ணின் கணவனுடைய கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ உள்ள வரலாமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அல்ஹமு அல் மவுத், இந்த மச்சான் தான் மரணத்துக்கு சமம்டாங்க. ஏன்? ஊருலகம் யாரும் தப்ப நினைக்க மாட்டான், சந்தேகப்பட மாட்டான், தப்பு செய்வதற்கு இந்த தனிமை வாய்ப்பாக விடும். இந்த தாய் அங்கே எச்சரிக்கையாக இருந்தால் இந்த பிள்ளை என்ன நினைப்பாள், நம்முடைய தந்தையினுடைய கூட பிறந்த அண்ணனையோ தங்கையோ என் தாய் தன்னந்தனியாக இருக்கும் பொழுது அனுமதிக்க மறுக்கிறாள் என்றால் நான் எப்படி மற்றவனை அனுமதிப்பேன் என்று இவள் மிகப்பெரிய ஒழுக்க சீலராக உருவாவாளா இல்லையா? யோசித்து பாருங்கள். இந்த தாயிடத்தில் இருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை உணவு அந்த பிள்ளைக்கு உருவாக்கப்படும். அதே போல பேச்சுக்கள், அந்த தாயிடத்தில் இருக்கக்கூடிய பேச்சு போலத்தான் அந்த பிள்ளைக்கு வரும். இந்த தாய் எப்படி நடத்தி இருக்கிறது, எப்படி சரிசமமாக பேசுகிறாங்க, எப்படி எல்லாம் கராராக பேசுகிறாங்க, அது மாதிரி பிள்ளைகள் வருவார்கள். அதே மாதிரி இந்த தாயிடத்தில் இருக்கக்கூடிய பார்வை, இந்த தாய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நல்லா சொல்கின்றான். யா அய்யுகல்லதீன் ஆமனும், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லி எஸ்தாதினுக்கும் உள்ளதீன மலக்க தாய்மானுக்கும் வல்லதீன லம் எவ்வளவு ஹொல்மின்கும், உங்களில் அடிமை பெண்கள் இருப்பார்கள் அல்லது அடிமை இருப்பார்கள், நீங்கள் பெற்றெடுத்த வயதுக்கு வராத சிறிய பிள்ளைகள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை பாருங்க, இவர்கள் மூன்று நேரத்தில் உள்ள வரும்போது உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு தான் உள்ள வரணும், பெற்றோர்களா இருக்கிற நீங்க அனுமதி கொடுத்து தான் உள்ள உடணும். எந்த நேரம்? மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ர், சுபஹுடைய நேரத்திற்கு முன்னால். ஏனென்றால் அந்த தாய் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாள், இந்த நிலையில் இருக்கிறாள், அவளுக்கே அறிய முடியாது. சுபஹுடைய நேரத்திற்கு முன்னால். இரண்டாவது அந்த லுஹருடைய நேரம், தலாவுன சியாபக்கும் என லஹீரா, இந்த வெயிலுடைய உச்சியின் காரணமாக சற்று ஆடை விலக்கி வைப்பார்களே அந்த நேரம். அனுமதி இல்லாமல் இந்த சின்ன பிள்ளைகள் கூட வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, அனுமதி கேட்டு தான் உள்ள வரணும். இரவு நேரம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, இந்த இடத்தில் தான் யோசிக்க வேண்டும். வயதுக்கு வராத சின்ன பிள்ளைக்கே இவ்வளவு சட்டம் என்றால் அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் பெற்றோர்களும் சேர்ந்து கொண்டு அந்த டிவியில் அந்த தொலைக்காட்சியில் நாடகமாகவோ செய்தியாகவோ விளம்பரமாகவோ இன்ன பிற அம்சங்களாகவோ ஆபாசத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கலாமா, அதை ரசிக்கலாமா, அதை கவனிக்கலாமா? யோசித்து பாருங்கள். இது நம்முடைய குடும்பத்தையே அப்படி தரம் தாழ செய்யக்கூடிய செயலா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு தாய் செய்யலாமா, ஒரு தந்தை செய்யலாமா? இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னாவது? இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த தாயினுடைய ஒழுக்கத்தில், தந்தையினுடைய ஒழுக்கத்தில், அவனுடைய நடத்தையில் பிள்ளைகளை அரவணைக்க முடியும். அந்த பிள்ளைகளை நாம் அரவணைத்தால் அந்த பிள்ளைகள் நாளைக்கு நாம் மறுமையில் எப்படிப்பட்ட வேலையை செய்வார்கள் தெரியுமா? நாம் இந்த உலகத்திலிருந்து பிரியும் பொழுது பிரிந்த மாத்திரத்திலே நம்முடைய பிள்ளைகள் நமக்காக செய்யக்கூடிய ஒரே சொத்து அதுதான், செய்யக்கூடிய ஒரே வசியத்து அதுதான், நமக்கு தரக்கூடிய ஒரே பாக்கியம் அதுதான். என்ன பாக்கியம்? இந்த உலகத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நாம் எத்தனையோ செய்திருப்போம், எதுவும் நம்ம கூட வராது. நாம் எவ்வளவோ சம்பாதித்திருப்போம், எதுவும் வராது. நாம் இறந்து விட்டால் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அம்சம், வலதுன் சாலிகுன் எதுவுலகு, தன் தகப்பனுக்காக தாய்க்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள். நமக்காக வேண்டி என் இறைவா, என் தாய் தகப்பனார் என்னை எப்படியெல்லாம் அரவணைத்தார், ரப்பிர் ஹமுகுமா, அவரை நீ அரவணைத்துக்கொள், கமா ரப்பயானி சகீரா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எப்படி என்னை அரவணைத்தார்கள், எப்படி என்னை பராமரித்தார்கள். ரப்பு என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய பெயர். அந்த பெயரை இந்த உலகத்தில் அடியார்களுக்கு யாருக்கு கொடுக்கின்றான்? மனிதர்களுக்கு கொடுக்கிறான், பெற்றோருக்கு கொடுக்கின்றான். அந்த பெற்றோர் ஒரு ரப்பாக இருக்கின்றார். ரப்பு என்றால் இறைவன் அல்ல, பராமரிக்கக்கூடியவர்கள், பாதுகாக்கக்கூடியவர்கள், அரவணைக்கக்கூடியவர்கள், அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளை நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கடமையை சரியான முறையிலே நிறைவேற்றி நாளை மறுமை நாளிலே நம்முடைய பிள்ளையை ஒழுக்க சீலர்களாக உருவாக்கியதற்காக,
நம்முடைய பிள்ளைகளை கண்ணியவான்களாக உருவாக்கியதற்காக, நம்முடைய பிள்ளைகளை சாலிகானவர்களாக உருவாக்கியதற்காக, நம்முடைய பெண் பிள்ளையை ஒரு கற்பொழுக்கமுள்ள பெண் பிள்ளையாகவே உருவாக்கியதற்காக அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு சுவன பூஞ்சோலையை தந்தரல வேண்டும். அவர்களின் பிரார்த்தனை மூலம் நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும். மறுமையில் மகத்தான சொர்க்கத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெறுவதற்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் சிறியவனோ பெரியவனோ எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக, அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்களாக, அறிவுரை கொடுக்கக்கூடியவர்களாக, நன்னடத்தை மிக்கவர்களாக, ஒழுக்க சீலர்களாக, கண்ணியவான்களாக, இரையச்சம் உள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக, நீதிமான்களாக, நல்லவர்களாக, சொர்க்கவாசிகளாக உருவாக்குவோம். வல்ல ரஹ்மான் அதற்கான பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.